என்ன ஆச்சு மருது? நீங்க யார் யா கல்யாணத்து நிப்பாட்ட வந்திருக்கா? நான் கூப்பிட்டு மேட்ச் ஆட வந்திருக்காங்க. மேட்சா? என்ன மேட்ச்ரா? தோ மருது நடத்துறானே அந்த டோர்னமெண்ட் தான். ஏய், நான் நடத்துற டோர்னமெண்ட்டுக்கு பேர் கொடுக்கற டைம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சுரா. நான் பேர் கொடுத்து நாலு நாள் ஆச்சுரா. அண்ணா வா வந்த 11 பேர் லிஸ்ட்லயே இல்லண்ணா. ஏய், வா வந்த 11 இல்லடா. சென்னை ஷாக்ஸ். மேட்ச் விளையாட வந்த நீங்க அப்புறம் எதுக்குடா ஊர்ல வந்து கல்யாண பேச்சு பேசுனீங்க? சார் இல்லப்பா, கிரிக்கெட்ல போய் சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்த தான் வந்திருக்காங்க. அட இல்லப்பா, மேட்ச் விளையாட தான் வந்தோம். வந்த இடத்துல அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை சமாதானப்படுத்தலான்னு ஊர்ல வந்தோம். அங்க வந்து இவர் சொல்லித்தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஆளோட நிச்சயமா இருக்குன்னு. எங்களுக்கு தெரியாத கல்யாணத்தை பண்றதுக்கு நாங்க எங்க வரணும்? இல்ல சித்துப்பா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இவங்க போய் சொல்றாங்க, இவங்க கல்யாணத்தை நிப்பாட்ட தான் வந்திருக்காங்க. முதல்ல எங்களை அடிச்சு ஊரை விட்டு துரத்துங்க. ஏய் அண்ணா, பயமா இருக்கா? அண்ணா மருது தோத்துறோன்னு பயமா? ஓ யோசிக்கிற, எப்படி ஏமாத்தலாம், எப்படி போங்க அடிச்சு வின் பண்ணலான்னு. நீ ஒரு நல்ல பிளேயரா இருந்தா கிரவுண்ட்ல காட்டுற நீ யாருன்னு. அதை விட்டுட்டு கல்யாணத்து நிறுத்த வந்தான், பொண்ணை தூக்க வந்தான் எதுக்கு? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா இந்த டோர்னமெண்ட்ல எங்களை ஜெயிச்சு காட்டுற பாப்போம். விளாடுங்கடா, நாளைக்கு மொதல் மேட்சே உங்களுக்கு தான்.